சமுத்திரகனி இயக்கி மற்றும் நடித்துள்ள வினோதயா சித்தம் அஸிஃபை ஒரிஜினல் ஃபிலிம். வெல் ரெகக்னைஸ்ட் ஆகாத ஒரு ப்ரொஃபஷன்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறது வந்து ஏர் ஹோஸ்டஸ் தான். இப்போ கூட ரீசெண்டாக போஸ்ட் பண்ணாங்க இல்லையா, விக்னேஷ் நயன்தாரா, இட் வாஸ் லைக் டிஎஸ்ஜி எங்களோட ஏர்கிராஃப்டில் தான் பண்ணியிருந்தாங்க. நிறைய இவங்க சொல்லிடுவாங்க செலிப்ரிட்டிஸ் லைக் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் வந்து ஓகே லெட் தம் கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேசஞ்சர் டிப்ஸ் தருவாங்க, தட் இஸ் த ஒன்லி திங் ஐ லைக். இரிட்டேட் ஆகிடும் நம்மளுக்கு, அண்ட் அதையும் நம்ம காட்ட முடியாது, இல்லை சார் நாங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாது. ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் 40,000 வாங்குவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் 80,000 வாங்குவாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹானஸ்டான ரீசன் என்னன்னா, இப்படி கை வச்சா நான் அவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்களோட கால் படும், இதுதான் வந்து உண்மையான ஒரு ரீசன். ஸோ இது வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். போகும்போது விசிட்டிங் கார்டு, அவங்களோட விசிட்டிங் கார்டை வந்து ஏன்னா இப்படி கையை பிடிச்சி இப்படி வச்சுட்டு இப்படி கொடுத்துருக்காரு ஒருத்தர், அவருக்கு வந்து என் அப்பா வயசு இருக்கும் அந்த மாதிரி. கலாட்டா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜய் லாவண்யா. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பெண்களுக்கு ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃப்ரீக் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. நம்ம நினச்சிப்போம் அப்பெல்லாம் போனால் பைக்கில் தான் போகணும்னு கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளைனாக இருக்கட்டும், அதில் கூட நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி இன்றைக்கி ஏரோப்ளைன் பிடிச்ச ஒரு பொண்ணு லைக் இப்போ ஏர் ஹோஸ்டஸாக தான் ஆவேன் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசைப்பட்டு இப்போ ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சனோஃபர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சனோஃபர். ஹாய் லாவண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சனோஃபர், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சோ ஏர் ஹோஸ்டஸ் அப்படினா டக்குன அந்த யூனிஃபார்ம்ல வருவீங்கன்னு, நீங்க தான் அன் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்களே. இல்லை, ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. சோ ஏர்லைன்ஸுக்கு அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து நாங்கள் வந்து வெளியில் போட்டுட்டு போகிறதோ அது எப்பயுமே இருக்காது. எப்பவுமே இருக்காது. ஆஹா, ஓகே. ஸோ உங்க நீங்கள் எப்போ வந்து முடிவு பண்ணீங்க சனோஃபர் வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்றத எப்போ முடிவு பண்ணீங்க? டு பி ஃப்ராங்க், நான் 12th வரைக்குமே வந்து வேற ஒரு இது மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து கொஞ்சம் படிக்கணும் அந்த மாதிரி லைனில் தான் இருந்துச்சு. பட் ஐ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் லைக் எல்லாரும் பண்ணுறது இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏர் ஹோஸ்டஸ் இது பண்ணேன். அண்ட் பேரண்ட்ஸ் வேர் ரியலி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி போ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருந்ததா உங்கள் பேரண்ட்ஸ், இந்த ரீசனால இது வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ஆக்சுவலாக ஏர்லைன்ஸ் வந்து த சேஃபஸ்ட் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட சொசைட்டிக்கு வந்து அது நிஜமாகவே தெரியாது எவ்வளோ சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாகவே யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து எல்லாரும் நினைப்பாங்க அங்கே போயிட்டா லைக் அவங்களோட ட்ராக் மாறிடும், அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. பட் தட்ஸ் நாட் இது. You'll be more professional. இப்போ நீங்கள் ஏர் ஹோஸ்டஸ் ஆனீங்கன்னா யூல் பி லைக் உங்களை நீங்களே கேரி பண்ணிக்கிற விதமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் அதுவே உங்களுக்கே பிடிச்சிடும். ஸோ வந்து அதெல்லாம் இருந்ததுனால தான் ஐ லவ் திஸ் ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் அதை விடுறது கூட மனசு வரவே இல்லை இப்போ வரைக்கும். ஓகே சனோஃபர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு விம்பம் இருக்கும், ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, சேலரியும் நிறையா ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அந்த டார்க்கஸ்ட் சைடு அப்படின்னு இருக்குல்ல, சில டிஃபிகல்ட்டிஸ், ஒரு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸாக என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? டிஃபிகல்ட்டிஸ் விட நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, ஆக்சுவலி அது இல்லவே இல்லை, அது வந்து ஒரு இல்யூஷன், அது முன்னாடி இருந்த ஒரு கான்செப்ட். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு லைக் நார்மலாக தான் இருப்பாங்க, தேல் பி லைக் ஏர் ஹோஸ்டஸ் லைக் எக்ஸாம்பிள் நானே லைக் நான் ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணு தான், லைக் பீன் லைக் சேஞ்ச் அந்த ஏர்லைன்ஸ்க்கு போனாலே யூல் பி லைக் சேஞ்ச் லைக் உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸோ உங்களோட வே ஆஃப் டாக்கோ வாட் எவர் இட் இஸ் யூல் கெட் சேஞ்ச். அதுதான் அங்கே மெயின் ரோல் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப டேலண்ட் வேணும் எனக்கு தெரிஞ்சு, அன்னோன் டேலண்ட், ஹிடன் டேலண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து லைக் வெல் ரெகக்னைஸ்ட் ஆகாத ஒரு ப்ரொஃபஷன்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறது வந்து ஏர் ஹோஸ்டஸ் தான். பிகாஸ் அங்கே நிறைய இருக்கு, சேஃப்டி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் லைக் அங்கே ஃபர்ஸ்ட் போய் நிற்கிறது ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தான். லைக் அவளுக்கு ஃப்ளைட்டில் என்னவா இருந்தாலும் இருக்கட்டும், லைக்
இட்ஸ் எ டெத் சுச்சுவேஷன் தான், பட் ஆனாலும் அவங்க தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வெல் ரெகக்னைஸ்ட் ஆனதே இல்லை. ஸோ அதுதான் வந்து எனக்கு சேடஸ்ட் பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன் அப்படின்னா நான் அதுதான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நர்வஸ் ஆயிருந்தீங்களா உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில்? நான் அழுதேன் என் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில். என் முன்னாடி பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க, என்னோடய டேக் ஆஃப் ஆயிடுச்சு, நான் என்னோட பிரேஸ் பொசிஷனில் இருக்கேன், நான் வந்து எனக்கு என்னோட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது ஹாப்பி டியர்ஸா, நான் எதுக்கு அழுகுறேன்னு எனக்கு தெரியல. லைக் ஃபைனலி ஐ வென்ட் டு கேலி அண்ட் ஐ க்ரைட் லைக் எனி திங். அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். லைக் அதுதான் நான் சீரியஸாக மறக்கவே மாட்டேன். அது ரொம்ப லைக் அது ஒரு ஹாப்பினஸ் தான். அந்த ஹாப்பினஸ்ல தான் எனக்கு அந்த டியர்ஸ் வந்து. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஃபிசிக், யூ ஹாவ் டு டூ சம் டயட். யா, வி டூ ஹாவ் டயட். ஸோ என்ன மாதிரியான டயட்ஸ்? நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஃபஸ்ட், ஏன்னா எங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. அண்ட் எங்களுக்கு எடுக்க தாகம் நிறையா எடுக்கும். பட் ஆனால் தண்ணி வந்து தண்ணி தான் வந்து மெயின். ஃப்ளைங்கில் இருக்கும்போது அதுதான் வந்து மெயின் டயட்டாக இருக்கும். தண்ணி நிறைய குடிப்போம், டீஹைட்ரேட் ஆகிடுவோம். அண்ட் வந்து காது கேட்காது. லைக் ஃப்ளைட் முடிச்சு வந்தாலே உங்களுக்கு காது கேட்காது. ஃபார் லைக் ப்ராபப்ளி 2 to 3 hours கிட்ட உங்களுக்கு காது கேட்காது. லைக் உங்களுக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் உள்ளார இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் நீங்க டம்மா கூட இருந்துடலாம், இந்த வைப்ரேஷன் மட்டும் கேட்க முடியாது. லைக் அது லைக் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். சோ அது அது வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. பட் ஆனா லைக் வலிக்கும், அந்த காது ரொம்ப வலிக்கும். சோ தட் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதுதான் மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இதை தவிர்த்து வேறு என்ன மாதிரி என்ன இஷ்யூஸ் இருக்கும் ஹெல்த்? ஆக்சுவலி லைக் டாப் டு பாட்டம் வர எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் ஒன்லி பிரச்சனை என்னென்னா அங்கே வந்து ஆக்சிஜன் இருக்காது. ஸோ நீங்கள் கீப் ஆன் ஃப்ளைங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் உள்ளார பாடி உள்ளார இருந்தே நீங்கள் ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. லைக் ஆஃப்டர் ஃப்ளைட் எங்கே யாராச்சும் பெட்டு கொடுப்பீங்களா, நான் போய் தூங்கிடலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் வந்து ப்ராபப்ளி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அங்கே வந்து அவங்களோட நிறைய ரூல்ஸ் இருக்கும், அதை முடிச்சுட்டு நம்ம ஸ்டேனாலும் ஹோட்டலுக்காக போகிறோனாலுமே யூ ஒன்ட் கெட் அ ப்ராப்பர் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் இல்லாததுனாலேயே உங்களோட ஸ்கெடியூல் எல்லாமே வந்து அது ஒரு ஸ்லீப் இல்லைன்னா ஒரு நிம்மதியே இருக்காது, அந்த இது ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் பாடி உள்ளார இருந்து ரொம்ப வீக் ஆகிடும். லைக் யூ வில் கெட் பேக் பெயின், often you'll get back pain. அப்புறம் அடிகிடிலாம் பட்டுச்சுன்னா லைக் ஒரு தடவை நெக்கில் ஒரு தடவை அடிபட்டுச்சு. ஸோ வந்து அது வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப வலிச்சுது. ஏன்னா கீழே அதுதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, கீழே வந்து ஒரு விஷயத்தை பண்ணி அடிபட்டாலுமே அங்கே பண்ணுறதுல இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா ப்ராப்ளமும் வரும். ஆக்சுவலி இன்னராக வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கும்போது நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி யாராவது வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து வந்திருக்கும்போது இல்லை உங்ககிட்ட யாராவது மேடம் நான் போய் செல்ஃபி எடுத்துக்கலாமா கேட்டு பாருங்க, அதுதான் ஐயா அது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். பிகாஸ் வந்து அவங்க வந்து அவங்களோட டைமில் இருக்கணும்னு நினைப்பாங்க. லைக் ஒரு தடவை விக்னேஷ் சிவன் இப்போ கூட ரீசெண்டாக போஸ்ட் பண்ணாங்க இல்லையா, விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா, இட் வாஸ் லைக் டிஎஸ்ஜி எங்களோட ஏர்க்ராஃப்டில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அந்த ப்ரைவேட் ஜெட்னால அவ்வளோவா தெரியல. பட் ஆனால் இதுவே ஏர்லைன்ஸ் தான் இருந்திருந்துன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டைமில் இருக்கணும்னு நினைப்பாங்க. தில் பி சில்லிங், அவங்க வந்து எனக்கு ஒரு பிளாக் காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மேம் செல்ஃபி அந்த மாதிரி. ஈவன் நிறைய க்ரூ மெம்பர்ஸே இது பண்ணும்போது தான் லைக் ஓகே ப்ரொஃபஷன் தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணுறது வந்து வியர்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அது ஒரு கிரேஸில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நிறைய நிறைய இவங்க சொல்லிடுவாங்க செலிப்ரிட்டிஸ் லைக் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்து ஓகே லெட் தம் கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் அது நம்ம போய் சொல்கிற விதத்தில் லைக் யுவர் ஃபேன் இஸ் வெயிட்டிங் அந்த மாதிரி சொல்லும்போது லைக் அவங்க மூட் என்ன மூடில் இருக்காங்களோ, இஃப் ஷீ இஸ் ஹாப்பினா லைக் வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துடுவாங்க. இப்போது இந்த லைஃப் ஸ்கில்க்கான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ எதெல்லாம் வந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து மஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? லைக் ஸ்விம்மிங், வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங். அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலன்னா அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எப்படி போடணும்னு தெரியும். அண்ட் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, லைக் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓகே இதை எடுத்துடணும் இதை போட்டுடணும். பிகாஸ் நம்மளுக்கு எப்போயுமே பிளாங்க் ஆகிடும். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நிஜமாவே நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த டைமில் வந்து நீங்கள் கீழே இருக்கிற அந்த சீட்டில் இருந்து எடுத்து மாட்டி ஊதி அது பெருசாகி அதுக்கப்புறம் அந்த பேசஞ்சரை தள்ளி விட்டு வந்து கடலில் விழணும். ஸோ இது வந்து எங்களுக்கு கொடுக்குற டெமோ.
நீ அவங்க வந்து அது ரியலாக க்ரியேட் பண்ணுறதுனால ஸ்விம்மிங் பூல்லே எங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் நடக்கிறதுனால எங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் யார் வந்து ரொம்ப இது இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது அண்ட் எங்களுக்கு எக்ஸாம்ஸும் இருக்குது இதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேசணும், லைக் ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னாலே பியூட்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பேசணும். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், லைக் உங்களை உங்கள் அப்பியரன்ஸ் பார்க்கும்போதே நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, நிஜமாகவே சில மாதிரி தான் இருப்பீங்க. இந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட லிப் ஷேட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த மேக்கப் கூட அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயமா, இந்த மாதிரியான ஷேட் தான் போடணும் இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்களா? யா, ஆக்சுவலி வந்து அங்கே தனியாக கிளாஸ் இருக்குது க்ரூமிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொல்கிற பண்ணில் வந்து அந்த ஹேர்ஸ் இங்கே டக்கின் ஆயிருக்கணும்னா அது ஆயிருக்கணும், அந்த பெண் அந்த சைடு இருக்கணும்னா அது அங்கே இருக்கணும். அதர்வைஸ் லைக் அது அது ப்ரொஃபஷனே கிடையாது அந்த மாதிரி. லைக் உங்களோட ஹேர்ஸை நீங்கள் சாப் பண்ணிக்கலாம், பட் ஆனால் வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் பண்ணிக்கணும். லிப் ஷேடு வந்து நீங்கள் எந்த க்ரூவாக பார்த்தாலும் ஒரே லிப் ஷேட் தான் போட்டிருப்பாங்க, பிகாஸ் அது அவங்களோட சிக்னேச்சர் லிப் ஷேட். அது வந்து வேறு ஏர்லைன்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அண்ட் அவங்களுமே லைக் அது தெல் யூஸ் டு இட் அந்த மாதிரி. அண்ட் ஃபவுண்டேஷன் பேஸ் எதுவாக இருந்தாலுமே அவங்க ரெக்ரூட் பண்ணுறது தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது மித் கிடையாது, பட் ஆனால் அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். வாக் வந்து அவங்க நிஜமாகவே, ஸோ ஒரு 100 meters நீங்கள் 18 steps எடுக்கணும்னா 18 steps தான் எடுக்கணும். ஸோ அது அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பட் ஆனால் அந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த போஸ்ட்டில் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் நடக்கணும் அந்த மாதிரி. இன்னொரு விஷயமும் இருக்குது, ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னாலே அதிகமாக ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் லைக் 40,000 வாங்குவாங்க, எக்ஸ்பீரியன்ஸில் 80,000 வாங்குவாங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா 1 lakh அபோவ் வாங்குவாங்க. ஸோ சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் எல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ளைட்ஸ்க்கு வந்து 5,000 உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் மெயின் டாஸ்க் என்னென்னா, இதெல்லாமே அவங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுலே போயிடும். அதுதான் கேட்கணும், பிகாஸ் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவங்க சொல்றது தான் இது பண்ணணும். ஸோ வந்து ஒரு ஏர்லைன்ஸ்ல வந்து மட்டமான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் லைக் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு அந்த ஃபார்மல்ஸ் வாங்குறது அண்ட் நம்ம அதை வேர் பண்றது அதுலயே வந்து இட் பி லைக் சர்வைவல் அண்ட் இது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். லைக் நாட் லைக் பங்களா வாங்குற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. இல்லை பார்க்குற எங்களுக்கு வந்து ஒரு விம்பம் இருக்குல்ல, சரி ஓகே நல்லா ஏர் ஹோஸ்டஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். லைக் என்ன சொல்கிறது, நம்ம அம்மா டைப் பீப்புள்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்கன்னா நம்ம நிஜமாகவே நல்லா சேவ் பண்ணலாம். ஸோ அந்த சேவ் பண்ணுற இது வந்து நம்மளுக்கு இருக்காது இல்லையா, ஸோ அது செலவாயிடும். ஓகே ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ல நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ சொல்லுங்க நானும் ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லைக் ஆஃப்டர் ஃபினிஷிங் 12th இது எப்படி அப்ளை பண்ணுவோம்? 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் நிறைய பேர் போவாங்க. அது ஏன் போகிறாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப சப்பியாக இருப்பாங்க, அவங்களால வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நீங்கள் ஒரு ஒரு கிலோ ஒரு லைக் ஒரு 500 grams 250 grams நீங்கள் அதிகமாக இருந்தாலுமே அவங்க வந்து உங்களை வெளில அனுப்பிடுவாங்க. தெல் டெல் லைக் நீங்கள் வெயிட் குறைச்சிட்டு அடுத்த இன்டர்வியூக்கு வாங்க, இப்படியே தெல் டெல் ஆன் யுவர் ஃபேஸ் அண்ட் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதனால தான் வந்து இன்ஸ்டிடியூஷன் வருவாங்க. அண்ட் சில பேர் நிறைய பயந்து போயிருப்பாங்க, அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும்ல, அது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனில் போகும்போது இருக்காது. அண்ட் வந்து இன் அண்ட் அவுட் அபவுட் ஏவியேஷன், கொஞ்சம் ஏவியேஷன்னா என்ன, வாட் இஸ் ராம்ப், வாட் இஸ் லைக் டோபார், இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லித்தரது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் தான், விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இல்லை சில கிட்ஸ்லாம் லைக் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, லைக் 10th 12th ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாகவே சும்மா லைக் அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு க்ரூமிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா 10th மேக்கப் ப்ரஷ் எல்லாம், ஸோ அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து போகலாம், பிகாஸ் வந்து மேக்கப் மேலே ரொம்ப ஆசை இருக்கிறவங்களும் நிறைய ஏர் ஹோஸ்டஸ் ஆகிருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க.
ஆஸ் அ ஏர் ஹோஸ்டஸ் ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் பேசஞ்சர்ஸ்க்கு வைக்கணும் அப்படின்னா தயவு சரி இதை மட்டும் பண்ணாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறையா சொல்லுவேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி, லைக் ஆப்வியஸாக நீங்கள் ஒரு ஏர்லைன்ஸ்குள்ளார வந்துட்டீங்க, லைக் வி ஆர் இன் 2021 அந்த மாதிரி இருக்கச்சோ இன்னும் சீட்டுக்காக சண்டை போடுறீங்களேடா அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வந்து டூ பி ஃப்ரேங்க் வந்து நிறைய பேர் வந்து அயல் சீட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஹானஸ்டான ரீசன் என்னன்னா, இப்படி கை வச்சா நான் அவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்களோட கால் படும், இதுதான் வந்து உண்மையான ஒரு ரீசன். ஸோ இது இதை வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேசஞ்சர் டிப்ஸ் தருவாங்க, லைக் தட் இஸ் த ஒன்லி திங் ஐ லைக், இரிட்டேட் ஆகிடும் நம்மளுக்கு. அண்ட் அதையும் நம்ம காட்ட முடியாது, இல்லை சார் நாங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அவன் சிரிச்சுட்டே சொல்லும் போது இன்னும் காண்டாகும் நம்மளுக்கே. ஸோ அவங்க கிட்ட லைக் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை இல்லை வச்சுக்கோங்க, யோ சர்வீஸ் வாஸ் சோ குட் அப்படின்னா சர்வீஸ் நல்லா இருந்தால் வெப்சைட்டில் போடுங்க சார், இப்படிலாம் பண்ணாதீங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் கொடுக்குறதையும் தாண்டி லைக் ஏதாவது கொஞ்சம் ஃப்ளாட்டாக சம்திங் வேறு ஏதாவது அப்ரோச் பண்ணுற மாதிரி டிட் யூ ஃபேஸ் லைக் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? அது வந்து இப்போது லே ஆஃப் அப்படின்னா, இப்போது வந்து நம்ம ஒரு இதுக்கு போயிட்டு லே ஆஃப்னா டிஷ்யூவில் வந்து நம்பர் எழுதி வச்சுருவாங்க, கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லைக் போகும்போது விசிட்டிங் கார்டு, அவங்களோட விசிட்டிங் கார்டை வந்து ஏன்னா இப்படி கையை பிடிச்சி இப்படி வச்சுட்டு இப்படி கொடுத்துருக்காரு ஒருத்தர், அவருக்கு வந்து என் அப்பா வயசு இருக்கும் அந்த மாதிரி. சீரியஸாக இது நடக்குது, நிஜமாகவே நடக்கிறதுனால நான் லைக் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அது வந்து ஒரு சைடில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன தான் நம்ம ஃபன்னாக எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு இன்னொரு சைடில் வந்து சே அந்த மாதிரி ஆகிடும், இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி இருக்கும். And thank you so much, Sanofer. Like, ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களுக்கு ஏர் ஹோஸ்டஸ் நான் எப்படி அப்ளை பண்ணுவேன் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த டார்க்கஸ்ட் சைடு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலி இது ஸ்வீட்டஸ்ட் சைடு, எக்ஸஸ் அந்த ஹெல்த் இஷ்யூஸை தவிர்த்து. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தை பார்த்தே ஆகணும் நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் Sanofer. Thank you, Lavanya. சமுத்திரகனி இயக்கி மற்றும் நடித்துள்ள வினோதயா சித்தம் அஸ் ஜி ஃபைவ் ஒரிஜினல் ஃபிலிம்.